பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என அனைவரையும் டிஸ்கவர் யோசல் சேனல் சார்பாக வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எப்பொழுது பள்ளி கல்லூரியானது திறக்கப்படும் மேலும் ஆசிரியர்களுக்கான அதிரடி சலுகையாக சில விஷயங்களை கூறியிருக்கின்றார்கள் இது பற்றி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த சுற்றறிக்கையின்படி ஆசிரியர்களுக்கு ஆறு லட்சம் முதல் பதினான்கு லட்சம் வரை திருமணம் வண்டி வாகனம் போன்ற வீடு கட்ட போன்ற விஷயங்களுக்காக கிட்டத்தட்ட ஆறு லட்சம் முதல் பதினாலு லட்சம் வரை கடன் வழங்கலாம் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது இது ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி மேலும் இந்த கொரோனாவின் இரண்டாவது அலையானது கிட்டத்தட்ட முடிவுக்கு வரும் நிலையில் இருக்கின்றது ஒரு சில மாவட்டங்களை தவிர்த்து சில மாவட்டங்களில் நூறு எண்ணிக்கைக்கும் கீழே வந்து கொண்டே இருக்கின்றது எனவே பள்ளி மற்றும் கல்லூரியை திறப்பது குறித்து சுகாதாரத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இரண்டும் இணைந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன எப்பொழுது பள்ளியை திறக்கலாம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கான அச்சம் குறித்து விளக்க சொல்லி எவ்வாறு பள்ளிகளை திறக்கலாம் என்பது குறித்து முடிவெடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள் அதனுடைய அடிப்படையில் இந்த மாத இறுதி அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஏற்கனவே கல்லூரிகள் திறக்கலாம் என்ற உத்தரவு வந்திருக்கின்றது மேலும் ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள் ப்ளஸ் டூ ரிசல்ட் கண்டிப்பாக வந்துவிடும் எனவே கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் தொடங்கிவிடும் பள்ளிகளில் ஏற்கனவே ஆறு முதல் ஒன்பது வரையிலும் மேலும் பதினொன்றாம் வகுப்பு வரையிலும் உள்ள மாணவர்களுக்கான சேர்க்கை கிட்டத்தட்ட முடிவரும் நிலையில் இருக்கின்றது நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் எனவே ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ஒருங்கிணைந்து திறக்கலாம் என்ற முடிவில் இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன எனவே கல்லூரி மற்றும் பள்ளிகள் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கண்டிப்பாக திறப்பதாகவே தெரிகின்றது மேலும் இந்த ஆசிரியர்களுக்கான இன்னொரு விஷயமாக தங்களுடைய திருமணம் மற்றும் கல்வி மற்றும் கடன் வண்டி வாகனம் போன்றவற்றிற்காக ஆறு லட்சம் முதல் பதினான்கு லட்சம் வரை கடன் அளிப்பதாகவும் கூறியிருக்கின்றனர் இந்த இரண்டு விஷயத்தையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார் இது சுற்றறிக்கையாக நம்முடைய இணை இயக்குனர் மூலம் வந்திருக்கின்றது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இது மேலும் பள்ளி மற்றும் கள்ளி சார்ந்த அப்டேஷன் அப்டேஷனில் தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களுடைய டிஸ்கவர் யூவர்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே தர வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேஷனில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்